இளையராஜா இசைஞான இளையராஜா வந்து 1000 படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 1000 படங்கள்ல எத்தனையோ 1000 பாடல்கள் கிட்டு கொடுத்துருக்காரு. ஆனா அவருக்கு வந்து மியூசிக் பண்றதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சிருக்காரு. சின்ன ட்ரிக்ஸ்ல பெரிய ட்ரிக்ஸ் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஏற்கனவே போட்ட பாடல்கள் எல்லா பாடல்களையுமே வந்து இசை வடிவில் எழுதி வைக்கக்கூடியவர் தான். அப்படி எழுதி வச்சு ஏற்கனவே ஹிட் கொடுத்த பாடல்களோட இயக்குநர்கள் திரும்பவும் வந்தாரோ இல்லை வேற இயக்குநர்கள் பாடல் கேட்டு வந்தாரோ ஏற்கனவே ஹிட்டான பாடல்களை வச்சே அவர் அழகாக வந்து வேற ஒரு வடிவில் பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் இப்போ டீக்கில் கேட்டுட்டு இருந்தேன் கமலோட பாட்டு இளையராஜா தான் மியூசிக்கு. லிரிக் வந்து என்ன வேணும் கேளுங்கடா டோய் இஷ்டம் போல தின்னுங்கடா டோய் இதுதான் லிரிக் வருது. ஆனா இதே டியூனை தான் வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய் அப்படின்னு போட்டிருக்காரு. லைட்டா மாறும் அவ்வளவுதான், லிரிக்கை மாத்தி போட்டு போடுறதுதான் பாட்டு. இதே மாதிரி கங்கேமரன் வந்து மாங்கு இலையை பூங்கு இலையை பாடலுக்காக வந்து எனக்கு ஒரு நல்ல பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. எனக்கு இமீடியட்டா வேணும், நாளைக்கு காலையில வந்து ஷூட் பண்ண போறேன், எனக்கு பாட்டு வேணும்னு இமீடியட்டா எப்படி பண்றது, சரி ஓகே உனக்கு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாங்கு இலையை பூங்கு இலையை பாட்டு அவங்க போட்டு கொடுத்துருக்காரு. பாட்டு அருமையா இருக்குன்னு சொன்னோடனே இது ஒன்றும் புது டியூன் கிடையாது, பழைய டியூன் தான் அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. பழைய டியூனா எப்படின்னு கேட்டோடனே, நீ இந்த மாதிரி தங்க மன்னில் ராத்திரியில் பூத்திருக்கும் பாடலை கேட்டிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கேன். அதே பாட்டை தான் வேற மாதிரி டியூன் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி ஒண்ணு இப்போ மாங்குலே பூங்குலே டியூன் வந்து மாங்குலே பூங்குலே செய்தி ஒண்ணு கேளு, இத அப்படியே அந்த லிரிக் எடுத்து போட்டு பார்ப்போம். உடனே ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோம் அப்படின்னு உட்கார் அழகா. சோ அழகா இந்த மாதிரி பல பாடல்களை வந்து மாத்தி போட்டிருக்கிறாரு இளையராஜா.